வணக்கம். அரங்கர் டிவியிலிருந்து நான் உங்கள் தர்ஷினி பிரியா. இப்போ நம்ம திருச்சி மாவட்டம் துறையூரில் அமைந்துள்ள ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் ஓங்காரக்குடியில் இருக்கோம். இங்கே ஓங்காரக்குடியிலிருந்து வந்திருக்கும் அன்பர்களின் அனுபவங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் ஐயா. வணக்கம்மா. உங்கள் பேருங்க ஐயா? என் பேர் பாண்டுரங்கன். நீங்கள் எங்கேருந்து வரீங்க ஐயா? நான் திருவண்ணாமலை. ஓங்காரக்குடியில் உங்களுக்கு எப்படி அறிமுகமாச்சுங்க ஐயா? நான் முதல்ல சென்னையிலேருந்து தாங்க வந்தேன். முதல்ல ஐயா நாமத்தை சொல்லிடுறேன். முதல்ல ஓம் திருமுருக ஆறுமுக அவதார அரங்க மகாதேசிகா நமக. ஓம் திருமுருக ஆறுமுக அவதார அரங்க மகாதேசிகாய 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 நமக. நான் முதல்ல சென்னையிலேருந்து தான் வந்தேன். திருவண்ணாமலையிலேருந்து வரல. இப்போ இருக்கிறது திருவண்ணாமலை. ஐயாவோட பெருங்கருணை இப்போ திருவண்ணாமலையில் இருக்கிறேன். திருவண்ணாமலை மிகப்பெரிய விஷயம். அப்பேற்பட்ட விஷயத்தில் நம்மளை கொண்டு போய் வச்சுருக்கிறாங்க. அதுவும் மிகப்பெரிய விஷயம். ஏன்னா ஐயா வந்து உலகத்தாய் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையிலே நான் உணர்ந்துருக்கிறேன், உலகத்தாய் தான். முதல்ல நான் சென்னையிலேருந்து வரும்போது வந்து பார்த்திங்கன்னா நோயாளியாக தான் வந்தேன். யாருக்குமே தெரியாது. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஐயாவோட பெருங்கருணை என்னோடய அந்த நலன் கருதி அது ரொம்ப நாளாக வெளியே சொல்லலை, இப்போ வரைக்கும் சொல்லலை. நான் முதல் முதல் நோயாளியாக தான் இங்கே வந்தேன். சொல்லப்போனால் ஐயா செத்தவனை எழுப்புவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி செத்தவன் தான் நான். நான் ஒரு சாதாரண குடும்பத்திலேருந்து வந்தவன் தான். அதுக்கடுத்து சென்னையில் வயிற்று பிழப்புக்காக தான் சென்னைக்கு போனோம். சென்னையில் போயிட்டு ஒரு பெரிய குரூப்பில் ஒரு பெரிய இடத்துல இருந்தோம். இந்தியா முழுக்க சர்வீஸுக்கு போயிருந்தோம். அதாவது பிரிண்டிங் லைனில் ஒரு சர்வீஸ் என்ஜினியர், அது வந்து ஃபாரின் மிஷின் தான் நம்ம சர்வீஸ் பண்ணுறது. அதில் ஒரு திறமையான ஒரு நல்ல ஒரு இடத்துல தான் நமக்கு இறையாசி அப்படி தான் இருந்தது. படிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு படிப்பு கிடையாது. தொழில் அந்த அளவுக்கு நல்லா சிறப்பாக இருந்தது. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா மனிதர்களும் இருக்கிற மாதிரியே நானும் இருந்தேங்க. நல்ல சாப்பாடு தான், நல்ல சந்தோஷந்தான், ஜாலியாக நம்ம எல்லாமே இருந்தோம். அப்பேற்பட்ட ஒரு நோய் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டாக்டர்லாம் பார்க்குறோம். டாக்டர்லாம் பார்க்கும்போது ஒரு பெரிய சென்னையில் ஒரு பெரிய டாக்டர், அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு டாக்டர், அவரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல உயர் பதவி தான். அவரும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மாத்திரை எடுத்துக்கணும், மாதம் மாதம் வாரம் வாரம் மாத்திரை எடுத்துக்கணும். அதே மாதிரி நான் எடுத்துன்னு இருந்தேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாத்திரை போடும்போது அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும், திருப்பி அந்த ப்ராப்ளம் இருக்க தான் செய்யும். அந்த வகையில் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போயிட்டு, அதாவது நோயினோட உச்சக்கட்டத்துக்கு போயிட்டு, அப்போ தான் வந்து நம்ம வந்து நீண்ட நாட்களாக ஒரு சில குருமார்களை, அப்போ எனக்கு தெரிஞ்ச குருமார்களை பார்க்கும்போது, நான் ஒரு ஒரு கோயிலாக போயிருக்கிறேன். ஒரு ஒரு கோயிலாக போகும்போது வந்து பார்த்திங்கன்னா அது வாரக்கணக்கில் மாதக்கணக்கில் நம்ம போவோம். அந்த மாதிரி போகும்போது வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக வந்து ஒரு ராஜ கீழ்ப்பாக்கம், சென்னையில் இருக்கிற தாம்பரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ராஜ கீழ்ப்பாக்கத்தில் இருக்கிற மாடம்பாக்கம் அப்படின்ற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சரபேஸ்வரர் பூஜை அப்படின்னு சொல்லிட்டு ஞாயிற்றுக்கிழமை 4:30 அந்த பூஜை வந்து பண்ணுவாங்க. அப்போல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் நல்லா சாதாரணமாக நல்லா சாப்பாடெலாம் அருமையாக இருக்கும். இதே மாதிரி போய் போய் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முறை ஐயா மரியாதைக்குரிய கைலாசம் ஐயா வந்து அங்கே புத்தகம் கொடுத்துட்டுருந்தாங்க. அப்போ நான் ஞான திருவடி பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒன்றும் பெருசாக ஞான திருவடினா என்ன, ஓங்காரக்குடியில்னா என்ன, ஓங்காரக்குடியில் ஆசான்னா என்ன அப்படிலாம் தெரியாது. நம்ம ஒரு பெரிய ஆள் மாதிரி அந்த ஞான திருவடியை வந்து பார்த்திங்கன்னா இன்னும் சொல்ல போனால் இடக்கையில் தான் அப்படி அப்படி வாங்கி பார்த்துட்டு அப்படி எடுத்து வச்சுட்டு போயிட்டேன். அதுக்கடுத்து வாய்ப்பு கிடச்சிது. அப்போ அதுக்கடுத்து படிக்க ஆரம்பித்தோம். ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அது ஐயாவோட பெருங்கருணை. அது நீங்கள் எந்த தெய்வத்துக்கிட்ட போனாலும் ஐயாட்ட தான் வரணும், வர வழி கிடையாது. இப்போ உணர்ந்த பிறகு நான் சொல்கிறேன். அப்போ எனக்கு தெரியாது ஐயான்னா யாருன்னே தெரியாது. அப்படி வரும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முறை எல்லோரும் எங்கள் வீட்டில் தூங்கிட்டு இருக்கிறாங்க. காலையில் நான் எழுந்து உட்காந்து அழுதுன்ட்ருக்கிறேன். வேறு வழி தெரியல எனக்கு, என்னால் முடியல, மாத்திரையாலையும் முடியல, என்னாலையும் முடியல அப்படின்னும்போது வந்து பார்த்திங்கன்னா வேறு வழி இல்லை. அன்னைய நாள் தான் இந்த ஞான திருவடியை திருப்பி புரட்டுற ஒரு வாய்ப்பு. அப்போ அந்த ஞான திருவடி எடுத்து பார்க்கும்போது ஐயாவை இன்றைக்கி பார்த்தே ஆகணும், வேறு வழியே இல்லை. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த புத்தகத்தை திருப்பி படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. எடுத்துன்னு போய் ஒரு பெரிய கிரவுண்டு, நான் இருந்தது வந்து சென்னையில் ஈக்காடு தாங்க, டிஃபென்ஸ் காலனி பக்கத்தில் ஒரு பெரிய கிரவுண்ட் இருக்கும். அங்கே போயிட்டு வண்டி நிறுத்திட்டு உட்காந்து ஞான திருவடி புரட்டி புரட்டி பார்த்து, ஒன்று வறுமை, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பிணி. அதுக்கு முன்னாடி நம்ம போட்ட ஆட்டங்கள்லாம் அதிகம் இருந்தாலும் கூட சரி ரைட்டு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஐயாவை பார்த்தே தீருவோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிவிட்டு, அப்புறம் அதன் பிறகு அந்த ஞான திருவடி நம்ம படிக்கிறோம். படிச்சுட்டு திருப்பி வந்து கிளம்புறோம். கிளம்பும்போது வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட ஒரு பேஷண்ட் ப்ளஸ் வண்டி இருக்குங்க. நான் அந்த வண்டி கோயம்பேட்டில் கொண்டு போய் போட்டுட்டு திருப்பி வந்து நம்ம வந்து திருச்சி துறையூர் பஸ் ஏறி இன்னைக்கு வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வரும்போது வண்டி எடுக்கிறேன். சைட் ஸ்டாண்ட் அடித்து காலில் ரத்தமாக விழுது. சம்பிரதாயங்கள் சாஸ்திரங்கள்லாம் பார்க்கும்போது அடடே இப்படி ஆகிடும் அப்படி ஆகிடுன்னு சொல்லி போக மாட்டாங்க. நான் அதெல்லாம் கிடையாது, கிளம்பியே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்புறேன். அதன் பிறகு நான் அன்றைக்கி திருச்சி பஸ் ஏறி இங்கே வரேன்.
வந்துட்டு அன்னைக்கு சாதாரணமாக இங்கே வரும்போது எனக்கு எதுவுமே தெரியாது. இங்கே இருக்கிற ஒங்காரக்குடில் தொண்டர்கள் அவங்க எங்கள் நம்மளை கூப்பிட்டு சாப்பாடெல்லாம் சாப்பிட சொன்னாங்க. அதுக்கடுத்து பழனியிலேருந்து யாரோ ஒருத்தவங்க வந்திருக்கிறாங்க, இப்பயும் எனக்கு ஞாபகம் இருக்குது. அதுக்கடுத்து இன்னொருத்தர் கூட ஒருத்தர் வந்திருக்கிறாரு, அவர் கூட எனக்கு ஒரு சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு ரூம் கொடுத்தாங்க. அப்போ நான் அவங்ககிட்டையும் நிறைய பேசின்னு இருக்கிறேன். நான் நிறையெல்லாம் பேசுவேன்னு வச்சுக்கோங்களேன், அரசியெல்லாம் பேசுவேன், அது இதெல்லாம் பேசின்னு இருக்கிறேன். அப்போ அவங்க நம்ம பொறுமையாக கேட்டுட்டு எல்லாமே பண்ணிட்டு அப்புறம் இது பண்ணுறாங்க. மறுநாள் காலையில் நம்ம வந்து ஐயாவை பார்க்க போகிறோம். ஐயாவை பார்க்கும்போது என்னோடய எண்ணம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா, இங்கே ஐயா அப்படின்றவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஜடாமுடியோட சாந்தி சம்பிரதாயங்கள் அப்படியெல்லாம் பெரிய அப்படி இருப்பார் இப்படி இருப்பார் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு தான் நான் வந்து உள்ளே வரேன். அப்போ எனக்கு முன்னாடி இப்போ நிற்கிற மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஒங்காரக்குடியில் வந்தீங்கன்னா ஐயாவை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு அந்த அறைக்கு முன்னாடி ஒரு குறிப்பிட்ட தொலைவில் நம்ம வந்து ஒரு வரிசையில் தான் நிற்கணுங்க. அந்த மாதிரி நின்று உள்ளே போகும்போது ஒரு நான் உள்ளே போயிட்டேன். என்கிட்ட இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு சின்ன தொகை தான் இருக்குது. அப்போ ஐயாவுக்கு வந்து குரு காணிக்கை அப்படின்னு சொன்னாங்க. என்கிட்ட இருக்கிறத எடுத்து கையில் வச்சிங்கன்னா முன்னாடி ஒருத்தர் போனார், ஐயா எங்கள் அப்பா எவ்வளோ சொத்து சேர்த்து கொடுத்துட்டு போனாங்க, எல்லா சொத்தை விட நீங்கள் தான் எங்களுக்கு பெரிய சொத்து அப்படின்னு சொல்லிட்டு நல்லா உயரமாக இருக்கிறாரு. அவரால் குனிய முடியாமல் குனிஞ்சு அவர் ஐயாவை வணங்குறாங்க. அப்போ நான் பார்த்துட்டுருக்குறேன், நான் ஒரு நாலாவது ஆளாக நிற்கிறேன். நான் இன்னையா நம்ம என்னமோ பெரிய ஜடாமுடியோடு இருப்பார் அப்படி இருப்பார் இப்படி இருப்பாருன்னு சொல்லிட்டு வந்தோம். இவர் பார்த்தா ஒன்றுமே இல்லாமல் உட்காந்துக்கிறாரு, இவர் என்னத்தை பெருசாக நமக்கு பண்ணிட போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்துட்டுருக்குறேன். அப்போ அவர் முடிஞ்சது, அடுத்து நான் போனேன். அதுக்கடுத்து வந்து அன்னதான காணிக்கை எல்லாருமே கொடுக்குறாங்க. அந்த அது நானும் வந்து அந்த மாதிரி கொடுக்குறேன். ஐயா வந்து ஒரே ஒரு ஆப்பிள் கொடுத்தாங்க எனக்கு. அந்த ஆப்பிளை வாங்கி நான் பொதுவாகவே எங்கே போனாலும் எந்த பொருளாக இருந்தாலும் என்னோடய பிள்ளைகளுக்கு, அதாவது நான் அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற எண்ணம் இருக்குது. அதில் குறிப்பாக என்னோடய எல்லோரும் மாதிரி என் பிள்ளைகளுக்கு என் பொண்டாட்டியும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறேன். அப்புறம் பஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா திருச்சி துறையூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு கார்னர் இருக்குது, அதை தாண்டி பார்க்கும்போது என்னமோ தோணுச்சு, எனக்கு பழம்லாம் நல்லா நிறைய சாப்பிடுவேன். அப்போ அந்த ஆப்பிள் எடுத்து சாப்பிட்டேன். அந்த நாள் அப்போ எனக்கு அந்த ஆன்மீகம் தான் என்னன்னு தெரியாது. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் பார்த்திங்கன்னா சாமி சாஸ்திரம் சம்பிரதாயம் நமக்கு முன்னாடி சொன்னவங்க சுற்றி கிடந்தால் அவ்வளோதான். ஆனால் ஆன்மீகம் அப்படின்றதில் வந்து அன்னைக்கு அந்த ஆப்பிள் சாப்பிட்டதில் அந்த எடையற்ற நிலை, அதே மாதிரி வந்து இந்த பாடல் பாடும் தன்மை, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அன்னைக்கு என்னமோ தோணுச்சு. ஆனால் எனக்கு அது ஒரு பெருசு, என்னடா அது இப்படிலாம் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போயாச்சு. அதுக்கடுத்து திருப்பி சென்னை போயிட்டாங்க. சென்னை போயிட்டு அதுக்கடுத்து இந்த மாத்திரையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் விட்டுட்டேன். அதுக்கடுத்து மாத்திரையே சாப்பிட்றதில்ல. ஐயா சொன்ன மாதிரியே வந்து இங்கே நம்ம சைவத்தை கடைப்பிடிக்கணும். பூஜை காலையில் 4:30 பார்த்திங்கன்னா அப்போல்லாம் ஒரு அருமையான வாய்ப்பு, அதுவும் ஐயாவோட பெரும் கருணை, அது இப்போ நமக்கு தெரியுது. தொடர்ந்து பூஜை பண்ண ஆரம்பித்தோம். அதே மாதிரி வந்து நான் நம்மளோட வேலைகள் என்னென்னமோ அதெல்லாம் அந்த மாதிரி போயிருந்தது. காலையில் 4:30, அதே போலவே சாயந்தரம் வந்து 6:00 பூஜை. ஒரு குறிப்பிட்ட ஒரு வார காலத்திலே நான் மாத்திரைலாம் எடுத்துக்கலங்க. என்ன ஒரு குறிப்பிட்ட டாக்டரே என்னை கேட்டார், நீங்கள் இன்னும் இருக்கிறீங்களான்னு கேட்டார். நான் ஐயாவோட கருணையில் பெரும் கருணையில் கடவுளோட ஆசையில் அப்போ அப்படி தானே சொல்ல முடியும். இப்போ ஐயாவோட பெரும் கருணைன்னு சொல்கிறேன் உணர்ந்த பிறகு. அப்போ கடவுளோட ஆசையில் நான் நல்லா இருக்கிறேங்க அப்படின்னாரு. அந்த டாக்டர் அவ்வளோதான், இதுவரைக்கும் ஃபோன் பண்ணலை. ஆக இப்போது குடில் வந்தது, ஐயாவை பார்த்தது. அடுத்து எதாவது கேட்குறீங்களா? ஓங்காரக்குடியில் ஆசானை பற்றியும் ஓங்காரக்குடியில் பற்றியும் மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன்? ஆமாம், ஓங்காரக்குடியில் ஆசான் உலகத்தாய், அது யாருக்கு தெரியும் அப்படின்னா உணர்ந்தவங்களுக்கு. உணரணும் அப்படின்னாலே நம்ம வந்து பல கோடி ஜென்மத்தினுடைய பாவத்தை நீக்கி புண்ணிய பலத்தை அடைந்தால்தான் நம்ம உணர முடியும். ஒரு ஒரு மனிதனுக்கும் இன்றைக்கி மனித உயிர்கள் தான் வந்து படும் பாடு அது இதுன்னு எல்லாமே தெரியும் இல்லைங்களா. ஒரு மாடோ இல்லை ஆடோ இல்லை ஒரு கோழியோ நாயோ எதுவும் வந்துட்டு ஐயோ எனக்கு உடம்பு சரியில்லைங்க எனக்கு டாக்டர் ஊசி போட சொல்லுங்கள் அப்படிலாம் கிடையாது. மனிதர்கள் தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்தை நம்ம தாண்டி வந்துட்டோம் அப்படின்ற அந்த இடத்துல மனிதர்கள் இன்றைக்கி பல துன்பங்களை அனுபவிச்சுருந்தான் இருக்கிறாங்க. எல்லாருமே நல்லா கோட்டு சூட்டு போட்டுருக்கிறவண்டையும் துன்பம் இருக்குது, பட்டு புடவை கட்டின்னு பலபலன் இருக்கிறவண்டையும் துன்பம் இருக்க தான் செய்யுது. ஆனால் மனமிட்டு எவன் சொல்கிறானோ அதை வந்து பார்த்திங்கன்னா அதுவும் குறிப்பாக அவங்களுக்கு ஒரு புண்ணிய பலம் அப்படின்ற ஒரு வாய்ப்பு எங்கேயோ ஒரு ஓரத்தில் ஒட்டின்னு இருந்ததுன்னா கூட வந்து பார்த்திங்கன்னா இல்லை எந்த தெய்வத்திட்ட போய் கேட்டிங்கனாலும் அந்த தெய்வம் வந்து நேராக இங்கே அமுச்சு விட்ருன்னு பார்த்துக்கோங்க. டிக்கெட் வாங்கி கொடுத்துட்டு நேராக போயா ஓங்காரக்குடியில் போ, அங்கே அதான் முடியும் அப்படின்ட்டு.